ஹேய் கைஸ் இந்த வீடியோவை கிளிக் பண்ணி பார்க்குறவங்க எல்லாருக்குமே வாழ்க்கையில வெற்றி அடையணும்ங்கிற ஆசை இருக்கும் ஆனா அந்த ஆசைகளை அடையனும்னா முட்டி மோதி இரவு பகல் பார்க்காம கஷ்டப்பட்டு உழைக்கணுமேனு நினைச்சு நம்ம எல்லாம் பல பேரு வெற்றி அடையவே வேண்டாம் இப்ப இருக்கிற மாதிரி இருந்துட்டு போயிடலான்னு நம்ம ஆசைகள் கனவுகள் இதெல்லாம் கை விட்டுருப்போம் ஆனா வெற்றி அடையறது அவ்வளவு கஷ்டமான விஷயமே இல்லங்க யார் நினைச்சாலும் அதுக்கான வேலைகளை சரியா பண்ணா கண்டிப்பா வெற்றி அடைய முடியும் சூரிய வம்சம் சரத்குமார் மாதிரி ஒரே பாட்டுல வெற்றி அடைஞ்சு எல்லாரையும் ஆச்சரியப்படுத்தணும்னு நினைக்க வேண்டாம் ரியல் லைஃப்ல அது கண்டிப்பா முடியாது சீக்கிரமா வெற்றி அடையணும்னு நினைச்சீங்கன்னா எல்லாரும் போகிற வழியில போக கூடாது உங்களுக்குன்னு தனியா ஒரு கிரியேட் பண்ணணும் எல்லாரும் ஒரு பண்ணா அதையே திருப்பி நம்மளும் பண்ணா அவங்களுக்கும் நமக்கும் என்ன வித்தியாசம் இருக்கும் இந்த உலகத்துல இருக்க நம்ம எல்லாருமே யூனிக் ஆனவங்க தான் எல்லாருக்குள்ளையும் தனித்தனி டேலண்ட் ஒழிஞ்சிட்டு இருக்கும் அந்த டேலண்ட்ஸை நம்ம வெளிக்கொண்டு வரணும்னா அதுக்கு நம்ம வழியில நடந்தா மட்டும்தான் முடியும் இந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில சீக்கிரமா வெற்றி அடைய என்னென்ன வழிகளை பயன்படுத்தலாம் அதை இன்னோவேட்டிவா எப்படி யூஸ் பண்ணலாம்னு எல்லாத்தையும் இந்த பதிவுல நம்ம தெளிவா பார்க்கலாம் நிறைய விஷயங்களை நீங்க இந்த பதிவுல தெரிஞ்சுக்க போறீங்க ஸோ ஸ்கிப் பண்ணாம கேளுங்க கண்டிப்பா இது யூஸ்ஃபுல்லா இருக்கும் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஆடியன்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லா இருக்கக்கூடிய ப்ரொமோஷனல் கான்டென்ட்ஸ் பண்ணணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க இன்ஸ்டாகிராம் ஐடி இல்ல இமெயில் ஐடி கிளிக் பண்ணி எங்களை கான்டாக்ட் பண்ணலாம் ஃபைன் வெற்றி அடையணும்னா அதுக்கு பொறுமை ரொம்ப முக்கியம் ஒரே நாள்ல நம்ம லைஃப் மாறுறதுக்கு இது ஒன்றும் சினிமா இல்லை நீங்க வெற்றி அடையணும்னா ஒவ்வொரு நாளும் பொறுமையா உங்க இலக்குக்கு ஏத்த வேலைகளை நீங்க பண்ணணும் அதுவும் தொடர்ந்து நீங்க பண்ணிக்கிட்டே இருக்கணும் சக்சஸ்ங்கிறது தோல்விகள் பாடங்கள் வருத்தம் விடாமுயற்சி தன்னம்பிக்கை பொறுமை தடங்கள் முன்னேற்றம்னு பல விஷயங்கள் ஒன்னு சேர்ந்து வழிநடத்தி நம்ம தான் வெற்றி இந்த ரெகுலரா எல்லாரும் பயன்படுத்தக்கூடிய வழிகளை விட்டுட்டு நீங்க புதுசா இனவேட்டிவா சில வழிமுறைகளை பயன்படுத்தலாம் அதுதான் ஒன் பை ஒன்னா இப்ப சொல்ல போறேன் முடிஞ்சா நோட் பண்ணி வச்சுக்கோங்க வாட் யூ லவ் நமக்கு பிடிச்ச விஷயங்களை நம்ம பண்ணணும் இத சொல்றதுக்கு ஈஸியா தெரிஞ்சாலும் நிறைய மக்கள் இதை பண்றதே கிடையாது நீங்களே சொல்லுங்க உங்கள எத்தனை பேரை நீங்க பாக்குற வேலைகளை மனசுக்கு பிடிச்சு பண்றீங்க கண்டிப்பா மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள் ஏதோ கிடைச்ச ஜாப பண்ணிட்டு நடத்த போதுமான சேலரி வருதா வீக்கெண்ட் என்ன சேர்த்து வச்ச காசை செலவு பண்ண ஏதாவது மூவி போறதுக்கு இல்ல வெளியே போறதுன்னு பண்ணிட்டு இருப்பாங்க ஆனா இப்படி இருக்க எல்லாருக்குமே தான் வாழ்க்கையில எப்படியாவது சக்சஸ்ஃபுல்லா ஆகணும்னு பல கனவுகள் இருந்திருக்கும் தான் ஆனா அந்த கனவை நீங்க அடையணும்னா கண்டிப்பா நீங்க பண்ற வேலை உங்களுக்கு பிடிச்சதா இருக்கணும் பிடிச்ச வேலையை பண்ணும்போது மட்டும்தான் நம்ம நல்லா ரிலாக்ஸ்டா ஒர்க் பண்ண முடியும் உங்களுக்கு பிடிச்ச பண்றப்போ அது உங்களுக்கு வேலை பார்க்க முடியும் ஸோ நீங்கள் வெற்றி அடையணும்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கு என்ன வேலை பண்ண பிடிச்சிருக்கோ அதை உங்களோட பிடிச்சிருக்கோங்க கண்டுபிடிங்க அதுக்கான வேலைகளை பண்ணுங்க அதுக்குன்னு இப்பவே உங்களை நீங்க பார்த்துக்கிட்டு இருக்க ஜாப விட்டுட்டு பேஷனை நோக்கி ஓடுங்க நான் சொல்லல நீங்க என்ன வேலை இப்ப பண்ணிட்டு இருந்தாலுமே உங்களுக்கு இருக்க ஃப்ரீ டைம் இருக்கும்ல அத வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காம உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை பண்ணலாம் நீங்க கொஞ்ச நேரம் பண்ணக்கூடிய அந்த ஒர்க் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சு பண்றதுனால அதுவே உங்களுக்கு ஒரு நல்ல ரிலாக்ஸேஷனை கொடுக்கும் எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு டிராயிங் பண்றது ரொம்ப பிடிக்கும்னா ஃப்ரீ டைம்ல சின்ன சின்ன டிராயிங்ஸை பண்ணி அதை நீங்க சேல்ஸ் பண்ணலாம் நீங்க பண்ணக்கூடிய டிராயிங்ஸ்லயே நீங்க நிறைய ஏர்ன் பண்ணும்போது போது அதே கூட உங்க ஃபுல் டைம் ஜாபா மாத்தி நீங்க பண்ணலாம் இல்ல உங்களுக்கு பேக்கிங்ல இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா ஃப்ரீ டைம்ல நீங்க பேக்கிங் பண்ணி பக்கத்துல இருக்கவங்களுக்கு உங்க ரிலேட்டிவ்ஸ்க்கு சேல் பண்ணலாம் இந்த மாதிரி உங்க மனசுக்கு என்ன வேலைகளை பண்ண பிடிக்குதோ அதை தினமும் கொஞ்ச நேரமாவது பண்ணுங்க உங்களுக்கு பிடிச்ச வேலைகளை பண்ணுங்க நீங்க தினமும் இந்த மாதிரி பண்ணும்போது உங்க மைண்டுக்கும் ரிலாக்ஸேஷன் கிடைக்கும் சீக்கிரமா மத்த மக்களை விட நீங்க அதுல வெற்றி அடைய முடியும் பிடிச்ச வேலைகளை பண்றதுனால நமக்கு தெரியாமலே நம்ம அந்த வேலையில மூழ்கி நிறைய இன்னொட்டிவான கண்டுபிடிப்போம் அதை வச்சு நம்மளால சக்சஸ்ஃபுல்லான ஒரு பிசினஸ் கூட உருவாக்க முடியும் வெற்றி அடையணும்னு நினைச்சீங்கன்னா முதல்ல உங்களுக்கு என்ன விஷயம் பிடிக்குதுன்னு பாருங்க அது தினமும் கொஞ்ச நேரமாவது பண்ணுங்க எனக்கு என்ன பிடிக்கும்னே தெரியலையே அப்படின்னு நீங்க நினைச்சா ஜஸ்ட் திங்க் பண்ணி பாருங்க உங்க மைண்ட்ல வர ஐடியாஸ் எல்லாத்தையும் ட்ரை பண்ணி பாருங்க அதெல்லாம் எந்த வேலைய நீங்க பண்றப்போ நீங்க டென்ஷன் இல்லாம ரிலாக்ஸ்டா நேரம் போறதே தெரியாம பண்றீங்களோ அதுதான் உங்களுக்கு பிடிச்ச ஒர்க் ஒன்ஸ் உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டா போதும் டிலே பண்ணாம அதை தினமும் ட்ரை பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க அடுத்து சீக்ரெட் நம்பர் டூ சக்சஸ் இஸ் அ மைண்ட் கேம் வெற்றி அப்படிங்கிறது எழுவத்தஞ்சு பர்சன் நம்ம மைண்ட்ல நடக்கக்கூடியது தான் மீதி இருவத்தஞ்சு பர்சன் தான் நம்ம செய்யக்கூடிய செயல்கள் நம்ம மைண்ட்ல வரக்கூடிய எண்ணங்களுக்கு அவ்வளோ பவர் இருக்கு நீங்க சக்ஸஸ் அடையணும்னு நினைச்சிட்டீங்கன்னா அதுக்கு முதல்ல உங்க மைண்ட நீங்க ட்ரெயின் பண்ணனும் நெகட்டிவான எண்ணங்கள் உங்கள் மைண்டுக்குள்ளே வரவே கூடாது உங்களை பற்றி எனக்கும் நீங்கள் தளர்வான்னு நினைக்கக்கூடாது நான் எல்லாம் எதுக்கும் சரிப்பட்டு வர வரமாட்டேன் எனக்கு ஒன்றுமே தெரியாது நான் எப்படி வெற்றி வெற்றியாட முடியும் இப்படி இந்த மாதிரியெல்லாம் நெகட்டிவான எண்ணங்களுக்கு உங்கள் மைண்டில் நீங்கள் துளி கூட இடமே கொடுக்கக்கூடாது அதுக்கு பதிலாக என்னால் எல்லாமே பண்ண முடியும் எனக்கு தெரியாத விஷயங்கள் இந்த உலகத்தில் எவ்வளவோ இருக்கு என் வெற்றிக்கு தேவையான எல்லாத்தையுமே நான் தேடி கண்டுபிடிச்சு வெற்றி அடைவேன்னு உங்களுக்கு நீங்களே பாசிட்டிவாக சொல்லுங்க உங்கள் மைண்டில் உங்களை பற்றி நீங்கள் வைக்கக்கூடிய எண்ணங்கள் தான் உங்கள் ரியாலிட்டியை மாற்றும் ஸோ பாசிட்டிவான எண்ணங்களை மட்டுமே உங்கள் மைண்டில் நீங்கள் அலோவ் பண்ணுங்கள் ஒரு வேலை நீங்கள் ஏதாவது விஷயத்தில் தோத்துட்டா அதை நினச்சி கவலைப்பட்டுக்கிட்டே முடங்கி போய் உட்காந்துராம அதுலேருந்து என்ன லெசன்ஸை உங்களால் கற்றுக்க முடியும்னு பார்த்து அதை கற்றுக்கிட்டு உங்களை நீங்களே இம்ப்ரூவ் பண்ணிக்கோங்க எத்தனை முறை கீழே விழுந்தாலும் எழுந்திருக்கக்கூடிய மைண்ட் செட் உங்களுக்கு இருக்கணும் அப்போ தான் உங்கள் வெற்றி பாதையில் தைரியமாக உங்களால் போக முடியும் இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம் உங்களை சுற்றி எப்போவுமே பாசிட்டிவான மக்களை வச்சுக்கோங்க உங்களுக்கு சஜஷன்ஸ் கொடுக்கக்கூடிய மக்களை வச்சுக்கோங்க நீங்கள் வெற்றி அடையணும்னு நினச்சிங்கன்னா உங்களை சுற்றி ஆல்ரெடி அவங்க லைஃப்பில் வெற்றி அடைஞ்சிருக்கக்கூடிய மக்களை வச்சுக்கோங்க இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் பண்ணும்போது உங்கள் மைண்ட் செட் ஆட்டோமேட்டிக்காக ஒரு சக்ஸஸ்ஃபுல் பர்சன் எப்படி இருப்பாங்களோ அதே மாதிரி யோசிக்கும் தினமும் உங்கள் கூடையே ஒரு பத்து நிமிஷமாவது ஸ்பெண்ட் பண்ணி கண்ணாடி முன்னாடி நின்று உங்கள் கண்ணை பார்த்து பாசிட்டிவான விஷயங்களை பேசுங்க ஃப்யூச்சரில் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல் பர்சனாக இருக்கும்போது என்ன ஹேபிட்ஸை ஃபாலோ பண்ணுவீங்களோ அதை ஃபாலோ பண்ணுங்க சக்ஸஸ் அடையணும்னா அதுக்கு மைண்ட் செட் ரொம்ப ரொம்ப முக்கியம் உங்க மைண்ட் செட்டை நீங்க சரி பண்ணிட்டாலே பாதி வெற்றி நீங்க அடைஞ்ச மாதிரி சோ நீங்க எதுல சக்சஸ் நினைக்கிறீங்களோ அதுக்கு மாதிரி உங்க எண்ணங்கள் இருக்கணும் தினமும் முப்பது நிமிஷமாவது ஸ்பெண்ட் பண்ணி உங்க மைண்டுக்கு ப்ராக்டிஸ் கொடுங்க அஃபர்மேஷன் சொல்றது மெடிடேஷன் பண்றது இந்த மாதிரி விஷயங்களை கூட நீங்க பண்ணலாம் ஒரு போர் நடக்க போகுதுன்னா அதுக்கு முன்னாடி ஆயுதங்களை தான் தயார் பண்ணுவாங்க அதே மாதிரி தான் நீங்க வெற்றி அடையறதுக்கான பாதையில போறீங்க அந்த பாதையில உங்கள வழிநடத்தி கொண்டு போறது உங்க மைண்டு தான் சோ உங்க மைண்ட் செட்டுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து உங்க வெற்றிக்கு ஏத்த மாதிரி அதை தயார் பண்ணுங்க அடுத்து சீக்ரெட் நம்பர் த்ரீ பில்டிங் கனெக்ஷன்ஸ் வெற்றி அடையணும்னா அதுக்கு தனியாளா நம்ம மட்டும் நினைச்சு வேலை செஞ்சுட்டே இருந்தா ரொம்ப நாட்கள் ஆகும் ஆனா அதுவே நம்ம வெற்றிக்கு உதவக்கூடிய மக்களை நம்ம கூட வச்சுக்கிட்டோம்னா சீக்கிரமாவே நம்மளால வெற்றி அடைய முடியும் நம்மள சுத்தி இருக்க அஞ்சு மக்களோட காம்பினேஷன்ல தான் நம்மளே இருப்போம்னு சொல்லுவாங்க அதே மாதிரிதான் நம்ம யாரு கூட அதிகமான நேரத்தை செலவு பண்றோமோ அவங்களோட பிஹேவியர்ஸை நாமளும் ஃபாலோ பண்ண நிறைய சான்சஸ் இருக்கு சோ அத நீங்க உங்க சக்சஸ் அடையறதுக்கு கூட பயன்படுத்தி வாழ்க்கையில நீங்க நினைச்ச மாதிரியே வெற்றி அடையலாம் உங்க கூட இருக்க மக்களை பார்த்து சூஸ் பண்ணுங்க கெட்ட எண்ணங்கள் பொறாமை வஞ்சகம் இந்த மாதிரி நெகட்டிவான மக்களை உங்க கூட சேர்த்துக்காதீங்க அவங்க கிட்ட இருந்து கொஞ்சம் தள்ளியே இருங்க இவங்கள உங்க லைஃப்ல விட்டீங்கன்னா டோட்டலா உங்க லைஃபே நெகட்டிவா மாத்தக்கூடிய இதை அவாய்ட் பண்ண நீங்க யார சூஸ் பண்றது அப்படிங்கறதுல ரொம்பவே கேர்ஃபுல்லா இருங்க ஆல்சோ உங்களை பத்தி மத்தவங்க கிட்ட போய் காசி பேசக்கூடியவங்களை பக்கத்திலேயே வச்சுக்காதீங்க உங்களோட சீக்ரெட் பிளான்ஸ கூட அவங்க மத்தவங்களுக்கு ரிவீல் பண்ணலாம் அதனால தான் அஃபெக்ட் ஆவீங்க நீங்க இல்லாத நேரத்துல உங்களை பத்தி பேசுறவங்க உங்களை பத்தி மத்தவங்க கிட்ட போய் தப்பா பேசுறவங்கன்னு

டைம் மேனேஜ்மெண்ட்டை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும் உங்களுக்கு இருக்க டைமில் எந்த வேலையை பண்ணால் நிறைய ரிசல்ட்ஸை உருவாக்க முடியுமோ அதை முதல்ல பண்ணுங்கள் டைமை சரியாக மேனேஜ் பண்ணிட்டாலே நீங்கள் தான் எல்லாேருக்கும் மாஸ்டராக இருப்பீங்க நிறைய மக்கள் அவங்க நேரத்தை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு தெரியாமல் எப்போவுமே ஒர்க் ப்ரெஷரோடையும் பதட்டத்தோடையுமே இருக்கிறத பார்க்க முடியும் இது எல்லாத்தையும் நீங்கள் அவாய்ட் பண்ணணும்னா உங்கள் டைமை சரியாக நீங்கள் மேனேஜ் பண்ணணும் தினமும் உங்களுக்குன்னு ஒரு டூ டூ லிஸ்ட்டை ப்ரிப்பேர் பண்ணி அந்தந்த நாளில் என்ன வேலைகளை முடிக்கணும்னு பார்த்து அதை ஸ்கிப் பண்ணாமல் அப்புறம் பார்த்துக்கலாம்னு தள்ளி போடாமல் எவ்வளோ சீக்கிரம் பண்ண முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் பண்ணி முடிக்க பாருங்க உங்க இலக்குகளை லாங் டேர்மா செட் பண்றதை விட அதை பிரிச்சு பிரிச்சு சின்ன சின்ன இலக்குகளா செட் பண்ணி தினமும் அதை ரிவ்யூ பண்ணி பாருங்க எங்க நீங்க லேக் ஆகுறீங்கன்னு கண்டுபிடிச்சு அதுக்கு நீங்க ஒர்க் பண்ணாலே உங்களால பெட்டரா டைமை மேனேஜ் பண்ணி சீக்கிரமா சக்சஸ் அடைய முடியும் நம்ம டைமை வேஸ்ட் பண்றதுல முக்கியமான இடத்துல இருக்கிறது இந்த சோஷியல் மீடியாஸ் தான் உங்க மொபைல்லேயே ஸ்கிரீன் டைமை செட் பண்ணுங்க அந்த டைம் கடந்துட்டால் அந்த மொபைலை யூஸே பண்ணாதீங்க மொபைல் யூஸ் பண்ண வேண்டிய சூழ்நிலை வந்தா கூட என்ன வேலைக்காக மொபைல் எடுத்திங்களோ அதை மட்டும் பண்ணிட்டு மொபைலை ஆஃப் பண்ணுங்க அதை விட்டுட்டு இமெயில் சென்ட் பண்ணணும்னு எடுத்துட்டு இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணி யார் மெசேஜ் பண்ணியிருக்கா புதுசா என்ன ரீல்ஸ் வந்திருக்குன்னு பார்த்துட்டு அப்படியே வாட்ஸ்அப்ல போய் ஸ்டேட்டஸ் ஒரு நாலு பேர் வச்சுருப்பாங்க அதை பார்த்துட்டு மெசேஜ் எல்லாம் பண்ணியிருக்காங்களான்னு பார்த்துட்டு இப்படி பார்த்துட்டு பார்த்துட்டு நேரம் போகிறத பார்க்க முடியாது இப்போதான் மொபைலில் கையில் எடுத்த மாதிரி இருக்கும் அதுக்குள்ள ரெண்டு மணி நேரம் அசால்ட்டாக போயிருக்கும் இப்போ நீங்கள் பிஸியாக இருக்க ஒரு நாளில் வந்து ஒரு படத்துக்கு போகலாம் வாயனு கூப்பிட்டா படத்துக்கு போயிட்டு வர்றதுக்கு ஒரு மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் ஆயிடும் அதனால நான் வரலன்னு சொல்லுவீங்க ஆனால் அதே பிஸியான நாளில் ஃபோனை கையில் எடுத்தா மினிமம் ரெண்டுலேருந்து இருந்து மூணு மணி நேரம் அந்த டைம் போறதே உங்களுக்கு தெரியாம அதை யூஸ் பண்ணிட்டு நம்மளனா உங்க இன்ஸ்டாகிராமோ யூடியூபோ ஓப்பன் பண்ணி பாருங்க எவ்வளவு டைம் ஸ்பெண்ட் பண்றீங்கன்னா அதுவே காட்டும் ஸோ இங்க ஃபோனை நீங்க யூஸ் பண்றதுக்கு பதிலாக ஃபோன் தான் உங்களை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கு ஸோ நீங்க சக்சஸ்ஃபுல்லா ஆகணும்னு நினைச்சிட்டீங்கன்னா இந்த மாதிரி எல்லாம் உங்க நேரத்தை வீணாக்காம சோஷியல் மீடியாவை பொழுதுபோக்குக்காக யூஸ் பண்றதை ஸ்டாப் பண்ணுங்க சோஷியல் மீடியாவை யூஸ் பண்ணணும்னு வந்தா கூட அதை உங்க சக்சஸ்க்கு யூஸ் ஆகக்கூடியதாக மட்டுமே யூஸ் பண்ணுங்க டிஸ்ட்ராக்ட் ஆகக்கூடிய விஷயத்தில் உங்க நேரத்தை செலவு பண்றதை இன்னைக்கே அவாய்ட் பண்ணி உங்களுக்குன்னு ஒரு ஸ்கெடியூலை செட் பண்ணி அதுபடி வேலைகளை பாருங்க அடுத்து சீக்ரெட் நம்பர் ஃபைவ் கன்சிஸ்டன்ட் எஃபர்ட் யாருமே ஒரே நைட்ல சக்சஸ் ஆக முடியாது வெற்றி அடையணும்னா அதுக்கு தொடர்ந்து ஒரே வேலையை ரொம்ப நாளாக பார்த்துட்டே இருக்கணும் ரோம் வாஸ் நாட் பில்ட் நடி அப்படின்னு சொல்ற மாதிரி தான் ஒரே நாள்ல எந்த ஒரு பெரிய விஷயமும் நடந்துராது பெரிய விஷயத்த நடத்தணும்னா அதுக்கு பொறுமையும் விடாமுயற்சியும் கண்டிப்பா இருக்கணும் தொடர்ந்து ரொம்ப நாள் நீங்க ஒரே வேலையை பண்ணும்போது அதுல நீங்க தான் மாஸ்டரா இருப்பீங்க ஹார்ட் ஒர்க் பீட்ஸ் டேலண்ட்னு சொல்ற மாதிரி உங்ககிட்ட ஆல்ரெடி டேலண்ட் இருக்கா இல்லையாங்கிறதுலாம் மேட்டரே இல்லை நீங்க கன்சிஸ்டண்டா உங்களுக்கு பிடிச்ச விஷயத்துல ஒர்க் பண்ண ரெடியா இருக்கீங்களா இல்லையாங்கிறது தான் அப்படி நீங்க ரெடியா இருந்தீங்கன்னா அவ்வளவுதான் நீங்க சக்சஸ் அடைய தகுதியானவங்கன்னு அர்த்தம் சோ உங்க எஃபர்டை தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருங்க நீங்க பண்ணிட்டு இருக்க செயல்கள் உங்களுக்கு தோல்வியை கொடுத்தாலுமே அந்த வேலையில இருந்து நீங்க என்ன கத்துக்கிட்டீங்க அப்படிங்கறது ரொம்ப ரொம்ப முக்கியம் நீங்க கத்துக்கிட்ட லெசன்ஸை வச்சு அப்கிரேட் பண்ணி போய்கிட்டே இருங்க இந்த உலகத்திலேயே ஃபெயிலியர் சொல்லிக் கொடுக்குற மாதிரி ஒரு லெசனை யாருனாலும் சொல்லிக் கொடுக்க முடியாது ஸோ உங்களுக்கு வர ஃபெயிலியரை நினைச்சு கவலைப்படாம அந்த பெயிலியரை அவங்க சக்ஸஸ்க்கு எப்படி யூஸ் பண்ணலாம்னு பிளான் பண்ணி தொடர்ந்து நிற்காம ஓடிக்கிட்டே இருங்க கண்டிப்பா ஒரு நாள் நீங்க வெற்றி அடைவீங்க அன்னைக்கு உங்க தோல்விகள் எதுவும் உங்களுக்கு ஞாபகமே இருக்காது பல தோல்விகளுக்கு அப்புறமா கிடைக்கிற வெற்றிக்கு விலை மதிப்பே இல்ல ஸோ நீங்க வெற்றியை நோக்கி போய்கிட்டு இருக்க பாதையில எவ்வளோ கஷ்டங்கள் வந்தாலும் எவ்வளவு தடைகள் வந்தாலும் அதெல்லாத்தையும் தாண்டி ஓடிக்கிட்டே தான் இருக்கணும் அப்போதான் உங்க வாழ்க்கையில உங்களால வெற்றியை அடைய முடியும் எந்த ஒரு விஷயத்தையும் நீங்க ஸ்பெண்ட் பண்ணிட்டா உங்களால அதுல மாஸ்டர் ஆக முடியும்னு சொல்லுவாங்க உங்க ஸ்கில்ஸை வளர்க்கறதுமே அப்படிதான் நீங்க தொடர்ந்து லேர்ன் பண்ணிக்கிட்டே இருக்கணும் லேர்னிங்க்கு லைஃப் லாங் எண்டே கிடையாது எல்லாருக்கும் தெரியும் அவருக்கு இப்ப எண்பது வயசு இருக்கும் இப்பவும் கூட அவர் தினமும் புக்கு ரீட் பண்றதுக்குன்னே தனியா நேரத்தை ஒதுக்கி தன்னோட லேர்னிங் ஜேர்னியை ஸ்டாப் பண்ணாம வச்சிருக்காரு ஸ்கூல் காலேஜ் முடிச்சதும் லேர்னிங்க்கு எண்டை போடாமல் லைஃப் லாங் ஏதோ ஒரு ஸ்கில்லை நீங்க லேர்ன் பண்ணிக்கிட்டே இருக்கணும் நீங்க லேர்ன் பண்ற ஸ்கில் உங்களுக்கு கண்டிப்பா ஏதோ ஒரு கட்டத்துல யூஸ் ஆகும் அந்த ஸ்கில்ஸை வச்சு உங்களால பெரிய சக்சஸையே அடைய முடியும் சோ உங்க வெற்றிக்கு தேவையான உங்கள் கிட்ட எல்லாமே இருக்கலாம் ஆனா அதுக்கு தேவையான ஸ்கில்ஸை உங்களால வளர்த்துக்க முடியும் சோ முயற்சி பண்ணுங்க கண்டிப்பா உங்களால வெற்றி அடைய முடியும் அடுத்து சீக்ரெட் நம்பர் சிக்ஸ் ரிஸ்க் சக்சஸ் அடையணும்னா அதுக்கு சில சமயங்கள்ல சேலஞ்ச் பண்ணக்கூடிய ரிஸ்க்ஸ் எடுத்துதான் ஆகணும் ரிஸ்க் எடுக்கும் போது தான் நமக்கே தெரியாம நமக்குள்ள இருக்க டேலண்ட் வெளியே வரும் ரிஸ்க் எடுக்கிறதுனால தான் நம்ம ஒரு டஃபஸ்ட் பர்சனாக மாற முடியும் நமக்கு எதுக்கு தேவையில்லாத வேலை இருக்கிற இடம் தெரியாம இருந்துட்டு போயிடலான்னு இருந்துட்டா கண்டிப்பா சக்சஸ் அடைய முடியாது தேவையான இடத்துல கண்டிப்பா நம்ம ரிஸ்க் எடுத்து தான் ஆகணும் ஈலான் மஸ்க் வேர்ல்ட் ரிச்சஸ்ட் மேன ஆகறதுக்கு முன்னாடி ரிஸ்க் எடுத்து எடுத்து கிட்டத்தட்ட பேங்க் கிரப்ட் ஆகிற சுச்சுவேஷனுக்கே போனாரு ஆனா அவர் அந்த டைம்ல கூட அவரோட ஐடியா மேல நம்பிக்கை வச்சு ரிஸ்க் எடுத்ததுனால மட்டும்தான் இன்னைக்கு நான் எல்லாரும் பேசக்கூடிய அளவில் ஃபேமஸ் இருக்கேன்னு சொல்றாரு அவரோட ஸ்பேஸ் எக்ஸ் கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணப்ப எல்லாரும் சொன்னாங்க நாசா இஸ்ரோ மாதிரி கவர்மெண்ட் சப்போர்ட்டோட இருக்க ரிசர்ச் சென்டர்ல ஒரு ஆளா இருந்து எப்படி ஸ்பேஸ் எக்ஸை உருவாக்க முடியும் கண்டிப்பா அது வெற்றி அடைய சாத்தியமே இல்லை இலான் மஸ்கோட ஐடியா வெறும் கனவுதான் தனியொரு மனிதனால ராக்கெட் லான்ச் பண்ணவே முடியாதுன்னு சொன்னாங்க ஆனா அவரு யார் பேச்சும் கேட்காம தன்னோட ஐடியாஸ் மேல முழு நம்பிக்கை வச்சு ரிஸ்க் எடுத்தாரு அந்த மாதிரி உங்களுக்கும் உங்க வாழ்க்கையில வெற்றி அடையணும்னு என்ன எல்லாம் நினைச்சு கவலைப்படாம உங்க ஐடியாஸ் என்னவோ அதுக்கான செயல்களை பண்ணுங்க உங்க ட்ரீம்ஸ் நிறைவேற்றுறதுக்காக நீங்க என்ன ரிஸ்க் வேணாலும் எடுக்கலாம் தப்பே இல்ல ரிஸ்க் எடுக்க என்னைக்கும் தயங்காதீங்க ரிஸ்க் எல்லாம் எனக்கு மாதிரி நினைச்சு எல்லாத்தையும் ஒரு கை பாத்துருங்க இன்னைக்கு சக்சஸ்ஃபுல்லா இருக்கக்கூடிய பல மக்கள் அவங்க வாழ்க்கையில ரிஸ்க் எடுத்ததுனாலதான் முன்னேறி வந்திருக்காங்க ரிஸ்க் எடுத்து நம்ம முயற்சி பண்ணி தோத்துட்டா கூட அதுவுமே ஒரு சக்சஸ் தான் அந்த தோல்வியில கூட நமக்கு சில பாடங்கள் கிடைக்கும் அதை வச்சு அடுத்த வெற்றிக்கு நம்ம இன்னுமே பலமா தயாராக முடியும் உங்க கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியே வாங்க கம்ஃபர்ட் ஜோன் குள்ளேயே இருக்க வரைக்கும் உங்களால புதுசா எதையுமே லேர்ன் பண்ண முடியாது முன்னேறி போகவும் முடியாது பழைய பொருள் எப்படி ஒரு இடத்துல போட்டா பல வருஷமானாலும் அதே இடத்துல இருக்குமோ அதே மாதிரிதான் நீங்க கம்ஃபர்ட் ஜோன்குள்ள இருக்கிறதும் அதே பழைய நிலமையிலேயே தான் இருப்பீங்க ஸோ நீங்க உங்க லைஃப்ல முன்னேறணும்னா உங்க கம்ஃபர்ட் ஒன்ன விட்டு வெளியே வந்து புது விஷயங்களை லேர்ன் பண்ணணும் செயல்களுக்கு உங்களை பழக்கணும் அதுக்கு ரிஸ்க் எடுக்க வேண்டிய சூழ்நிலை உங்களுக்கு வந்தால் கண்டிப்பா ரிஸ்க்கை எடுக்கணும் அப்போதான் நீங்க சக்ஸஸை நோக்கி போக முடியும் அடுத்து சீக்ரெட் நம்பர் செவன் டிசிப்ளின் மேட்டர்ஸ் நீங்க சக்ஸஸ் அடையணும்னா அதுக்கு கண்டிப்பா உங்க கோல்ஸை நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ணணும் அப்போ தான் சீக்கிரமா சக்ஸஸ்ஸை அடைய முடியும் கோல்ஸ் எல்லாம் டூ டூ லிஸ்ட்ல இருக்க வார்த்தைகளா மட்டுமே இருந்தா உங்களால கண்டிப்பா சக்சஸ் அடையவே முடியாது கோல்ஸை செட் பண்ணியாச்சுன்னா அதுல கான்பிடண்டா நின்னு ஒவ்வொரு நாளும் அதுக்காக நீங்க வேலை செய்யணும் பட் இது கஷ்டமான விஷயம் தான் வெளியில ஜில்லன்னு மழை பெஞ்சு விட்டு இருக்கும் அந்த டைம்ல நல்லா இழுத்து போத்திட்டு தூங்கலான்னு தோணும் ஆனா அப்ப கூட எழுந்து ஒர்க் அவுட் பண்றது இல்ல வேலைகள் ஏதாவது இருந்தா அத பாக்குறது இதுக்கு பேர் தான் டிசிப்ளின் நீங்க டிசிப்ளினா இருக்கணும்னா அதுக்கு உங்க மைண்ட் செட்டை நீங்க கண்ட்ரோல் பண்றது ரொம்ப முக்கியம் உங்க கோல்ஸுக்கு அலைன் ஆகாத எந்த செயலையுமே செய்யாதீங்க இருந்து கண்டினியூஸா நீங்க ஒர்க் பண்ணாலே உங்க கோல்ஸ் எவ்ளோ பெருசா இருந்தாலும் உங்களால் அதை ஈஸியாக அடைய முடியும் அடுத்து சீக்ரெட் நம்பர் எயிட் ப்ராக்டிஸ் எவ்ரிதிங் நீங்க என்ன லேர்ன் பண்ணாலும் என்ன ஐடியாஸ் உங்க மைண்ட்ல இருந்தாலும் அதை ப்ராக்டிக்கலா அப்ளை பண்ணி பார்த்தா மட்டும் தான் உங்களுக்கு அதுல இருந்து எக்ஸ்பீரியன்ஸஸ் கிடைக்கும் அதில் சக்ஸஸ் ஆனாலும் சரி இல்லை ஃபெயில் ஆனாலும் சரி உங்களுக்கு அதில் கிடைக்கக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸஸ்க்கு விலை மதிப்பே இல்லை அந்த எக்ஸ்பீரியன்ஸஸை வச்சு உங்களால புதுசா ஒரு எம்பயரை சக்சஸ்ஃபுல்லாக உருவாக்கிக்க முடியும் உங்களுக்கு ப்ராக்டிக்கலாக செய்ய தெரிஞ்ச விஷயங்கள் எல்லாத்தையும் உங்களுக்குள்ளயே வச்சுக்காம அதை மற்றவங்களுக்கும் சொல்லிக் கொடுங்க இதனால நீங்க ஒரு டீமையே உங்க சக்சஸுக்கு பில்ட் பண்ண முடியும் ஸோ லீடர்ஷிப் குவாலிட்டிஸை டெவலப் பண்ணி தொடர்ந்து உங்க டீமை வழிநடத்தி கொண்டு போங்க எல்லாமே இங்க ப்ராக்டிசிங் அண்ட் எக்ஸ்பெரிமெண்டிங் தான் ஸோ நீங்க ட்ரை பண்ணி பார்க்காத வரைக்கும் உங்களால எதையுமே லேர்ன் பண்ண முடியாது நீங்க சக்சஸ் ஆகணும்னா உங்க ஐடியாஸை ப்ராக்டிஸ் பண்ணுங்க பயப்படாம ஜஸ்ட் ஒரு ட்ரை கொடுத்து பாருங்க சக்சஸுக்கு இதுதான் சரியான வழி இதை பண்ணா சக்சஸ் அடைஞ்சிடலாம்னு டெஃபினட்டா யாராலையும் சொல்ல முடியாது ஆனா நான் இந்த பதிவுல சொன்ன எட்டு இன்னோவேட்டிவான ஹேபிட்ஸை உங்க லைஃப்ல நீங்க ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பா நீங்க ஆசைப்பட்ட விஷயத்துல உங்களால் சக்சஸ் அடைய முடியும் இந்த ஹேபிட்ஸ் எல்லாமே ஆல்ரெடி இருக்கவங்க இருந்து அனலைஸ் பண்ணி எடுத்து தான் எல்லாத்தையும் உங்க லைஃப்லையும் நீங்க அப்ளை பண்ணி வெற்றி அடைய முடியும்னு சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு பண்றேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு கூடவே அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க நம்ம சேனல்ஸ் பியாண்ட் ஆர்டினரி அண்ட் பாடி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ரெண்டு அழுத்துங்க நான் உங்க அடுத்த வீடியோல பாக்குறேன் நன்றி